ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம ஒரு கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, குக்கிங் ஆயில் கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கிறேன். வெஜிடேபிள் ஆயில், எந்த வாசனை இல்லாத ஆயில் போட்டுக்குங்க. ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கால் கப் அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ட்ரேயில் கப்பு கப்பெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன். இந்த ட்ரேயில் வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன், டூட்டி புருட்டி ஆப்ஷன், மேலே சும்மா கொஞ்சம் தூவுறது ஆப்ஷன் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டையை, ரெண்டு முட்டையை உடச்சி பவுலில் போட்டுக்கலாம். நல்ல முட்டையை அடிச்சுக்கோங்க, நல்லா கலந்துக்கணும் முட்டையை. பாருங்க முட்டை நல்லா கலக்காச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிங்க. ஒரு கப் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளம் கூட போடலாம், பொடிச்சா வெள்ளம் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்குங்க, வெள்ளம் கட்டிக்கட்டே இருக்கக்கூடாது, நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு பார்ப்போம். ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம், நான் சொல்ல மறந்துட்டேன் முன்னாடியே. இதிலே போட்டு நல்லா மசிச்சுக்குங்க. நான் செவ்வாழை எடுத்து வச்சுட்டேன், நீங்கள் எந்த வாழைப்பழம்னா ஒரு வாழைப்பழம் போட்டுக்குங்க. இதிலே போட்டு நல்லா மசிச்சுக்குங்க. மசிச்சுட்டு வாழைப்பழம் நல்லா மசிச்சுட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம் வாழைப்பழத்தை, இல்லைனா தனியாக கிண்ணத்தில் ஸ்பூனில் இது மசிச்சு இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த எண்ணெய் ஊற்றுற கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் எண்ணெய். எதுவும் வாசனை உள்ள எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. லைட்டாக கலந்துக்குங்க. இந்த பட்டைப்பொடி கொஞ்சம் சும்மா ஒரு சிட்டிகை லைட்டாக போட்டுக்குங்க. இந்த வாழைப்பழம் பனானா கேக்குக்கெல்லாம் பட்டைப்பொடி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு சிட்டிக்கை போட்டுக்குங்க. இப்போ மாவு போட்டுக்கலாம். மாவு வந்து ஜலிச்சுக்குங்க. இதில் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம், பேக்கிங் சோடா. கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு கலந்துக்கலாம் மாவு. மாவு கலக்கும் போது லைட்டாக கலந்து இப்போ மீதி உள்ள மாவும் போட்டுக்கலாம். எப்பவுமே மாவு கேக்குக்கெல்லாம் ஜலிச்சு போடுங்க, அப்போதான் கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
உப்பு மாவுலே போட்டுக்குங்க, நான் போடல, அது இப்பதான் போடு. சும்மா ஒரு சிட்டிக்கா போட்டு. லைட்டா கலந்துக்குங்க மாவு. பால் கொஞ்சமா ஊத்திக்கிங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. நான் பால் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுனேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுங்க, இது ஆப்ஷன் தான். போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும். லைட்டாக கலந்துக்குங்க மாவு. இப்போ அந்த மாவு கலந்தாச்சு. ஒரே அளவாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக எடுத்து ஊற்றுங்க. ஒரு முக்கா இது ஊற்றிக்குங்க, முக்கா கப்பு ஊற்றிக்குங்க போதும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா பொங்கி வந்துடும். பாருங்க மாவுலாம் ஊற்றியாச்சு. இந்த டூட்டி ஃப்ரூட்டி சும்மா லைட்டாக மேலே போட்டுக்குங்க கொஞ்சம். மாவு கலக்கிறதுக்கு முன்னாடியே நான் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அவன் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக ரெண்டு தட்டு தட்டுக்கணும். அவ்வளோதான், அவனுக்குள்ளே வைக்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரே அவனுக்குள்ளே வச்சாச்சு. இது நான் 15 நிமிஷம் வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. மாவு குச்சியில் ஒட்டலை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு கேக்கு. யாரும் கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. பாருங்க, பாருங்க, கேக்கு நல்லா ஆறிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. எடுத்தாச்சு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நல்லா பஞ்சு போல் இருக்குது. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பஞ்சு போல் இருக்குது கேக்கு. நல்லா இன்னும் நல்லா ஆறி எடுங்களா, இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.